இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு வீடியோ. இன்னைக்கு 13வது நாள். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கட்டணம் நம்ம கட்டும் பொழுது எந்த மாதிரி செங்கலை வந்து பயன்படுத்துகிறோம், செங்கலில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் இன்ஜினியர் கதிர் ஃப்ரம் தேவகோட்டை. பொதுவாக செங்கல் வந்து நேச்சுரல் கிளே மெட்டீரியல், களிமண்ணில் தான் வந்து செங்கல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். செங்கல் வந்து எதுக்கு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம்னா, மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி அதுலேருந்து நம்மளை மழை வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அவுட்டரில் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறோம். அதுவும் முக்காலடி பிரிக் ஒர்க் பண்ணுறோம். எதனால் 4.5 இன்ச் பிரிக் ஒர்க் பண்ணுறதுனா, மழை காலத்துலலாம் வந்து மழை தண்ணி வந்து அந்த செவத்தில் படும்போது 4.5 இன்ச் செவரி ஈஸியாக டேமேஜ் ஆகிரும். அதனால் நம்ம 3/4 அடி பிரிக் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செங்கல் வந்து நம்ம கட்டிடத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அது என்ன லோட் பேரிங் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா, முழுக்க முழுக்க காலம் போஸ்ட் இல்லாமல், சப்போஸ் பேஸ்மெண்ட் எல்லாம் வரைக்கும் காலம் போஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க்லேயே வந்து பில்டிங்கை கட்டி ரூஃப் மட்டும் காங்கிரீட்ல கம்பி கட்டி போடுறது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். காலம் போஸ்ட் பீம்லாம் போட்டு மேலே ரூஃப்ஸ்லாம் போட்டு பில்டிங் பண்ணுறது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எளிமையாக சொல்லியிருக்கேன். நம்ம லோட் பேரிங்கில் வீடு கட்டினாலும் சரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வீடு கட்டினாலும் சரி, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற செங்கல் வந்து நல்ல குவாலிட்டியான செங்கலை வந்து நம்ம வீடு கட்டும் போது சூஸ் பண்ணணும். அப்படி வந்து நம்ம தரமற்ற செங்கல் யூஸ் பண்ணோம்னா, நம்ம மழை காலத்துலலாம் வந்து அந்த செங்கலில் வந்து தண்ணி பட்டாலோ இல்லை பில்டிங்கில் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது தண்ணி ஊற்றினாலோ செங்கல் வந்து கரைய ஆரம்பித்து பில்டிங் வந்து ப்ராப்ளம் வந்து அடையுது. இப்போ உங்களுக்கு வீடு கட்டும் போது எந்த மாதிரி செங்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது குவாலிட்டி வைஸு, அப்புறம் செங்கலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறோம். மொத்தம் செங்கலில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து பர்ன்ட் கிளே பிரிக், அப்புறம் செகண்ட் டைப் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக். நம்ம பேர்ன்டு கிளே பிரிக்கில் வந்து 2 டைப் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குது. அதில் சாம்பர் ரெட் கிளே பிரிக் தான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஒயர் கட் ரெட் கிளே பிரிக். அந்த சாம்பர் ரெட் கிளே பிரிக்கில் வந்து 3 டைப் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பிரிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக் வந்து காஸ்ட் வைஸ் 8 to 9 rupees வரும். அந்த செங்கல் வந்து பர்ஃபெக்ட் ஷேப், நல்ல ஃபினிஷிங்கில் ஈவனாக இருக்கும், ரஃப் சர்ஃபேஸாக எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த பிரிக்கை வந்து நம்ம சைட்டில் யூஸ் பண்ணும்போது அதை அந்த செங்கலை வந்து உடைக்கணும்னா கூட சுத்தியல் வச்சு தான் உடைக்கணும். வேஸ்டேஜஸ் அந்த செங்கலில் இருக்கவே இருக்காது. நம்ம சைட்டில் வந்து அந்த செங்கலில் தண்ணி ஊற்றும் போது கூட அந்த செங்கல் கரையாது. மழை காலத்துலேயும் மழை தண்ணி வந்து அந்த செங்கலில் பட்டுச்சுன்னா கரைய சான்ஸ் இல்லை. அந்த பிரிக் ஒர்க்கு இப்போ 10x10 செவருக்கு வந்து நம்ம மார்ட்டர் யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு சிமெண்ட் வந்து 3 bag தான் செலவாகும். செங்கல் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் செகண்ட் குவாலிட்டி பிரிக் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்காது, சைஸ்லாம் வந்து அன்இவனாக தான் இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து இந்த பிரிக் வந்து 7 to 8 rupees இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக்கை விட செகண்ட் குவாலிட்டி பிரிக் வந்து வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சைட்டில் வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது அந்த செங்கலை தண்ணி ஊற்றினாலும் செங்கல் கரையாக நிறையா சான்சஸ் இருக்குது. அப்புறம் மழை காலத்துலேயும் வந்து மழை தண்ணி பிறந்தனால செங்கல் கரையும். தேர்ட் குவாலிட்டி பிரிக்கு செகண்ட் குவாலிட்டி பிரிக் மாதிரியே அன்இவன் ஷேப்பில் இருக்கும். செங்கல் வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் சைட்லேயும் வந்து யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும், பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்காது. நம்ம இந்த பிரிக்லலாம் வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பிரிக்கில் வந்து நம்ம சைட்டில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போது வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக்கு யூஸ் பண்ணுற மார்ட்டர் வந்து நம்ம 3 bag சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா, இதுக்கு மோர் தென் 3 bag சிமெண்ட் வந்து செலவாகும். ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக்கு தான் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி பிரிக்கும் தேர்ட் குவாலிட்டி பிரிக்கும் அதை விட விலை கம்மி, ஆனால் வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சாம்பர் ரெட்லே பிரிக்கை வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எதுக்குமே தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த செங்கல் வந்து கட்டு வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிடணும். பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாமல் இந்த செங்கலை வந்து விடக்கூடாது. அப்புறமாட்டி இந்த செங்கலுக்கு வந்து மார்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறது பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதிகமாக தேவைப்படும். அதாவது கலவை வந்து அதிகமாக இந்த செங்கலுக்கு வந்து தேவைப்படும்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் வயர் கட் ரெட் கிளே பிரிக். இது வந்து சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும், எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும், சைஸும் வந்து ஒரே மாதிரி ஈவன் ஷேப்பில் இருக்கும். இந்த பிரிக்கை வந்து நம்ம லோட் பீரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லை. இது வந்து இந்த பிரிக்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறோம், அதுக்கு வந்து பொல்யூஷன்லாம் நிறையா க்ரியேட் ஆகுது. அப்புறம் வந்து இது எக்ஸ்போஸ்டு வால், அதாவது இந்த பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்டிங் பண்ணாமல் விடலாமா கேட்டால் விடலாம். இது வந்து மடப்படும் போது எந்த மாதிரியும் கரைய சான்சஸ் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிரிக்கு. அப்புறமாட்டி இதுக்கு வந்து மார்ட்டர் வந்து அதிகமாக தேவைப்படும். கலர் வந்து நம்ம இந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ளை ஆஷ் பிரிக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள். வாட்டர் அப்சர்வேஷன் வந்து கிளே பிரிக்ஸை விட ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து லெஸ்ஸாகவே பண்ணுது. ஸ்ட்ராங் வைஸும் கிளே பிரிக்ஸ் மாதிரியே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த செங்கல் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து கோல்லேருந்து வர வேஸ்டேஜஸ் ஃப்ளை ஆஷை வச்சு தான் வந்து நமக்கு இந்த பிரிக்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ளை ஆஷை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐபட்டனில் தரேன், அதை பாருங்கள். இது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மார்ட்டர் வந்து பயன்படுத்துகிற வந்து அதிகமாக தான் தேவைப்படுது. ஃப்ளை ஆஷ் பிரிக் ஒர்க்கில் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் பிளாஸ்டிங் பண்ணாமல் விடக்கூடாது, கண்டிப்பாக பிளாஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோவில் வந்து நம்ம பில்டிங் பண்ணும் போது எந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், மொத்தம் பிரிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.